لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين அன்பான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய பேரருளினால் அல் குர்ஆன் உடைய தஃப்ஸீர் விளக்க உரை உடைய வகுப்பு என்ற 4வது வகுப்பாக நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம். அதிலே முதலாவது அம்சமாக நாம் சூரா ஃபாத்திஹா, நாம் அன்றாட தொழுகையிலே ஓதுகின்ற சூரா ஃபாத்திஹா நம் எல்லோருக்கும் அதை விட்டு பிரிய முடியாது, அதை மறக்க முடியாது என்ற ஒரு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு சூராதான் சூரா ஃபாத்திஹா. ஒவ்வொரு நாளும் பல தடவைகள் நாம் தொழுகையில் எழுதி வருகிறோம். அதனுடைய பொருளை விளங்கி அவருடைய கருத்தை, அதில் இருக்கக்கூடிய கருத்தாளம் ஆழமான அந்த விடயங்களை நாங்கள் புரிந்து மனதிலே உள்வாங்கி தொழுகையிலே நாங்கள் அந்த உணர்வோடு அதை எழுத வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு சூரா ஃபாத்திஹாவை ஆரம்பமாக நாங்கள் எடுத்தோம். சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் பல கட்டங்களாக பார்ப்போம் என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை பற்றிய சில முக்கிய குறிப்புகளை பார்த்தோம். சூரா ஃபாத்திஹா மக்கி சூராவா மதனி சூராவா? மக்கி மதனி சூரா என்றால் அதன் பொருள் என்ன? சூரா ஃபாத்திஹாவுக்குரிய பேர்கள் என்னென்ன? சூரா ஃபாத்திஹாவிலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய எழுத்துக்கள், கலிமாக்கள், வார்த்தைகள் என்ற சில முக்கிய குறிப்புகள், பிறகு சூரா ஃபாத்திஹாவை பற்றிய சிறப்புகள், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ்களில் இருந்து ஒரு 3 ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். அதை அடுத்து 2வது கட்டமாக சூரா ஃபாத்திஹாவை சரியாக முறையாக உச்சரிப்பது என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் சென்ற இறுதி வகுப்பிலே நாம் எல்லோரும் சேர்ந்து சூரா ஃபாத்திஹாவை சரியாக முறையாக உச்சரிப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டோம். எங்கெங்கே தவறுகள் நிகழ நடக்க வாய்ப்பு இருக்கிறது, பொதுவாக இந்த வசனங்களில் தவறு நடக்குகின்றது என்பனவற்றை நாங்கள் சென்ற வகுப்பிலே சுருக்கமாக விவாதித்தோம். அதை அடுத்து 3வது கட்டமாக இன்று நாம் சூரா ஃபாத்திஹாவுடைய பொருளையும் அதனுடைய சுருக்கமான விளக்கமும், விரிவான விளக்கத்துக்கு போவதற்கு முன்பாக அதனுடைய பொருளும் சுருக்கமான விளக்கமும், இதை நீங்க சென்ற வகுப்பிலையும் நான் சொன்னேன். பயான் கேட்பது போன்று வெறுமனே ஏதோ சொல்லுகிறார்கள், கேட்கிறோம் என்ற ஒரு உணர்வோடு கேட்டுவிட்டு போக வேண்டாம். சொல்லுகின்ற விடயங்களை விரகித்து அதை உள்வாங்கி அன்றாட எங்களுடைய தொழுகையில் அதனுடைய பொருளை, விளக்கத்தை மனதிலே சிந்தனையிலே கொண்டு வந்து அந்த சூரா ஃபாத்திஹாவை நாங்கள் ஓத வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைய வேண்டும். சூரா ஃபாத்திஹா உண்மையிலே மிக முழு குர்ஆனுடைய சாராம்சமும் சுருக்கமும் சூரா ஃபாத்திஹா. சூரா ஃபாத்திஹாவுடைய விளக்கம்தான் முழு குர்ஆன் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. அவ்வளவு ஒரு கருத்தாளமுடைய ஒரு சூரா. எனவே நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் லா ஸலாத லிமன் லம் ஃபாத்திஹாத்துல் கிதாப், அல் ஹம்து சூராவில் ஏதாதவருடைய தொழுகை தொழுகையே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் அளவுக்கு அதனுடைய முக்கியத்துவம் இருக்கிறது. 29 ஜுஸ்வை ஏழுகிறார் அவருடைய தொழுகையில், சூரா ஃபாத்திஹாவை ஏதவில்லை. அவருடைய தொழுகை கூடுமா? 29 ஜுஸ் ஓதியிருக்கிறார். சூரா ஃபாத்திஹாவை தவிர 30 ஜுஸும் ஓதியிருக்கிறார். ஆனால் அவருடைய தொழுகை கூடாது. அந்த அளவுக்கு இந்த சூரா ஃபாத்திஹாவில் என்ன இருக்குது என்பதை நாங்கள் புரிய விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சூரா ஃபாத்திஹா அல்லாஹ்வோட நெருங்கின உறவு, ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு சூரா. இதனுடைய பொருளையும் சுருக்கமான விளக்கத்தையும் நாம் இன்று பார்ப்போம். பிஸ்மிலுக்கு பிறகு அல் ஹம்து,
அல் ஹம்து, ஹம்துண்டா அரபில் எதுக்கு சொல்றது? ஹம்துண்டா புகழ், அல்லாஹ்வை புகழ்றோம். அப்ப ஹம்துண்டா புகழ், அல் ஹம்துண்டா அனைத்து புகழ்களும், ஹம்துண்டா பொதுவாக புகழ், அல் ஹம்து அதுல அழிப்பும் லாமும் வந்துட்டா அனைத்து புகழ்களும் என்ற அர்த்தத்தை கொடுக்கும். லில்லாஹி அல்லாஹ், அல்லாஹ் என்று சொன்னால் பொதுவான அல்லாஹ்வுடைய பேர், அதுல லாம் வந்திருக்கிறது லில்லாஹி, அல்லாஹுக்கே, அல்லாஹு தாலாவுக்கே உரியது, அனைத்து புகழ்களும் அல்லாஹு தாலாவுக்கே உரியது. நாம தஜ்வீதுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை பார்த்தோம், அல்லாஹ் என்ற வார்த்தை எப்படி மொழியணும், மொத்தமாக மொழிய வேண்டும், வாய் நிரம்ப அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் என்று சும்மா நாம அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அப்படி அல்ல, அல்லாஹு தஆலா என்று வாய் நிரம்ப சொல்லணும், மொத்தமா சொல்லணும், அல்லாஹ் என்று, அல்லாஹு அக்பர். ஆனா அந்த அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால வேர் அல்லது கசரா வந்துருச்சுடா, அதை மெல்லினமா மொழியணும். இந்த இடத்துல பாருங்க, லில்லாஹில அல்லாஹுக்கு முன்னால லாம் வந்திருக்கு, லாமுக்கு கசரு கொடுக்கிறோம், அப்ப லில்லா அல்ஹம்து லில்லா, அப்ப மெல்லினமாகும். அல்லாஹ் என்ற மொத்தமான அந்த சொல்லப்பட வேண்டிய வார்த்தை, அதுக்கு முன்னால கசரா அல்லது கசரு அல்லது வேறு என்று சொல்லக்கூடிய அந்த குறியெழுத்து அடையாளம் வரும் என்று சொன்னா அதை மெல்லினமா மொழியணும். பிஸ்மில்லா, பிஸ்மில்லாவில் என்னதான் அல்லாவுக்கு முன்னால மீன்ல கசர் வந்திருக்குது, பிஸ்மில்லா, அதே போலதான் இங்கேயும் இல்லா. அப்ப அனைத்து புகழும் அல்லாவுக்கே உரியது. இந்த சட்டத்தை நீங்க குரான்ல எங்க ஏறினாலும் இதுதான் சட்டம், ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அல்லாஹ்னு வரும்போது அல்லாஹ் என்ற வார்த்தையை மொத்தமாக சொல்லணும், அதுக்கு முன்னால அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு முன்னால கத்தரா அல்லது கசரு அல்லது வேறுனு சொல்லக்கூடிய அந்த குறி வரும் என்று சொன்னால் அதன் மெல்லினமா சொல்லணும். அல்லாவுக்கு லில்லாஹி என்றால் அர்த்தம் அல்லாவுக்கு சொந்தமானது, உரியது என்று அர்த்தம். ரப்பு அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், அனைத்தையும் படைத்து பாதுகாக்குகின்ற பரிபாலிக்குகின்ற என்ற வார்த்தை என்ற பொருளுடையது ரப்பு. ரப்பில் ஆலமீன், ஆலமீன் ஆலம் என்ற ஒருமையுடைய தன்மைதான் ஆலமீன். ஆலந்த அகிலம் உலகம், அதனுடைய தன்மைதான் ஆலமூன், ஆலமீன் சொல்றது. என்னர்த்தமாகும்? உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய ரப்பாகிய அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும். அடுத்தது அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன், மிக கிருபையுடையவன். ரஹ்மான் ரஹீம் ரெண்டுமே இரக்கம் பாசம் கிருபை அருளுடையவன் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதுக்கு அடுத்த வசனம் மாலிக்கி, அதிபதி, சொந்தக்காரன் என்ற அர்த்தம் இருக்குது. மாலிக் இந்த சொந்தக்காரன், யோமித்தி நியாய தீர்ப்பு நாளில் அதிபதி. இந்த மூணு ஆயத்தை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கோம்னா பின்னு திரும்பி போகணும். அதாவது நியாய தீர்ப்பு நாளில் அதிபதியான மிக கிருபையுடையவனாகிய அளவற்ற அருளானனாகிய அகிலங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹு தஆலாவுக்கே எல்லா புகழும். இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய மாலிக்கி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளில் சொந்தக்காரனாகிய ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளனாகிய கிருபையாளனாகிய ரப்பில் ஆலமீன், அகிலங்கள் உலகங்கள் அனைத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்வுக்கு அல்ஹம்து எல்லா புகழும். இந்த மூணாயிரத்துக்கு நீங்க ஒரே அடியாக தான் பின்னுக்கு இருந்து மொத்தம் அர்த்தம் வச்சுங்கன்றால் அது இலகுவாக ஆகும். இந்த மூணாயிரத்தும் ஒரே தொடர்ல உள்ளது. நாங்கள் சுருக்கமான விளக்கத்தை பார்க்கும்போது உங்களுடைய அர்த்தங்களுக்கு இன்னும் இலகுவாக மனசுல பதிவளித்துக் கொள்ளலாம், புரிய வரும். அடுத்த கட்டம், இது முதல் பகுதியில் அல்லாஹிடத்துல அல்லாஹை பற்றி நாம் இப்படியெல்லாம் சொன்ன பிறகு, இப்படியான ஒரு அல்லாஹாக இருக்கிறதாக இருந்தா இப்ப அந்த அல்லாஹோட நாங்கள் அக்ரிமெண்ட் வந்து போடுவோம்.
உண்மையே நாங்கள் வணங்குகிறோம். அடுத்த கட்டமாக எப்ப உண்மையே நாங்கள் வணங்குறோமோ நாங்கள் உன்னுடைய அதிகாரிகள், நீ உன்னுடைய ரப்பு. நாங்கள் வேற யார்கிட்ட போகும்? எங்கள்கிட்ட உதவி தேடி, எங்களுக்கு உதவி தேடி வேற யார்கிட்டையும் நாங்கள் போக முடியாது. எனவே அடுத்தது உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ரெண்டு சப்ஜெக்ட் நாங்கள் அல்லாவோட அந்த ஒப்பந்தத்தில் ரெண்டு சப்ஜெக்ட சொல்றோம். உண்மையே நாங்கள் வணங்குகிறோம். உண்மை வணங்குகிறோம் அல்ல, உண்மையின் உண்மை மாத்திரமே. ஈயாக்க என்ற அழுத்தத்தில் அந்த கருத்து அழுத்தம் இருக்குது. உண்மை மாத்திரமே நாடுது நாங்கள் வணங்குகிறோம். அப்ப நாங்கள் எல்லா இடத்துல அந்த ஒப்பந்தத்தை செய்கிறோம், அந்த எக்ரிமெண்ட் போடுறோம் என்ற உணர்வோடு அந்த அழுத்தம் வரும். அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகியவுமித்தீன். இந்த மூணு ஆயத்துகளும் அல்லாஹு தஆலாவுடைய பண்புகளை பற்றி சொல்றோம். அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிகியவுமித்தீன், அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது. அந்த மூணு ஆயத்திலும் அல்லாஹை பற்றி சொல்லிட்டு இப்படியான ஒரு அல்லாஹாக இருந்தார், அல்லாஹு தஆலா இப்படி சக்தியும் ரஹ்மத்தும் இரக்கமும் உள்ளவனாக இருந்தார், நான் உடனே அந்த அல்லாஹுக்கு சரண்டராகிறேன். உன்னை மாத்திரமே நாங்கள் வணங்குகிறோம். இப்ப நாங்கள் தன்னை வணங்குறோமோ நாங்கள் உன்னுடைய அடிமை, நீ எங்களுடைய எஜமான். எனவே நாங்கள் உன்னுடன் மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகிறோம். ஒரு வார்த்தை நாங்கள் உதவி தேட மாட்டோம், உன்னுடன் மாத்திரமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பது அந்த ஆய். இப்ப உதவி தேடுகின்ற போது அந்த உதவி என்னது, என்ன நாம கேட்கிறோம், உன்னை கேட்க வேண்டிய விஷயம் என்னது? அடுத்த வசனத்தில் அல்லாஹத்தாலா எங்களுக்கு சொல்லித்தாரான், நாங்கள் கேட்க வேண்டிய ஆகக்கூடிய எங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு சொன்னா, நீ எங்களுக்கு காட்டுவாயாக, எங்களை நீ நடத்துவாயாக நேர் வழியில். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்தல் பாதை, முஸ்தகீம் தான் நேரான வழியில், நேரான பாதையில் எங்களை நீ நடத்துவாயாக, உங்களுக்கு நீ காட்டுவாயாக. நேரான காட்டுவாய்ந்தா உங்களுக்கு காட்டுவாய்ந்து மரத்தம் வச்சிருப்பாங்க சிலைவுகள்ல. காட்டு காட்டு அல்லா காட்டுனா மட்டும் போகாது, நாம தெரிஞ்சு கொண்டா மட்டும் போகாது. அல்லா அந்த பாதையை காட்டி அந்த பாதையை நடாக்க வேண்டும். நீங்களை அதன்படி நடக்க உங்களுக்கு அருள் புரியும். சுல்தானுடைய நஃப்சினுடைய கெடுதிகள் நீங்களை பாதுகாத்து இஹ்தினா, எங்களை நடாத்துவாயாக. அந்த பாதையை, நேரான பாதையை காட்டிட்டு விட்டுறாத, தெரிஞ்சு கொள்றது மாத்திரம் போதாது, பிராக்டிக்கலாக அந்த ரூட்ல எங்களை நீ கொண்டு போனா, எங்களை நீ நடாத்துவாயாக, நடத்துவாயாக நேர் வழியில். அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், அஸ்ஸிராத்தல் லதீன, அது எப்படிப்பட்ட பாதை என்றால், ஒருவரின் வழியில் அன்னந்த அழகு எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அப்படிப்பட்டவர்களுடைய பாதையில், இவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ, நியமத்து செய்தாயோ, அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வழியில எங்களையும் நடத்துவாயாக. குர்ஆன் வேறு ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா அவங்க யாரு, நபிமார்கள், சித்தீக்குகள், சுஹதாக்கள், சாலிஹீன்களுடைய பாதையை அந்த ரூட்ல எங்களை நீ வழி நடத்துவாயாக. அதே நேரத்தில் வைரல் மகதூதி அழகி, உன் கோபத்துக்குள்ளானோர் வழியும் அல்லாது, வளர்வாழ்வு நேர் வழி தவறியோர் வழியும் அல்ல, உன்னுடைய கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழியும் அல்லாத, வழி தவறியவர்களுடைய ரூட்டும் இல்லாத, உன்னுடைய உபகாரம் பெற்ற, நீ உபகாரம் செய்தவர்களாகிய நல்லவர்களுடைய பாதையில் அந்த வழியில் உங்களை வழி நடத்துவாராக என்று இதனுடைய சூராவுடைய பொருள். இதனுடைய வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் இப்படி அர்த்தம் வைக்கலாம். அதுல நாம வந்து மூணு கட்டமாக பிரிக்கலாம். முதல் மூணு வசனங்களும் வந்து அல்லாஹுடைய பத்தி நாம செய்வோம், அல்லாஹுடைய புகழ்களை, அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், அவன் மாலிக் யவ்மித்தீன் என்பதை பேசுறோம். அடுத்த நாலாவது வசனத்துல பிஸ்மிலுக்கு பிறகுள்ள நாலாவது வசனம் பிஸ்மிலை சேர்த்தா ஈயாக்க நாபுது என்பது பிஸ்மில் என்பது முதலாவது வசனம். அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது வசனம், அர் ரஹ்மான் ரஹீம் மூணாவது வசனம், மாலிக் யவ்மித்தீன் நாலாவது வசனம், ஈயாக்க நாபுது என்ற ஐந்தாவது வசனத்துல அல்லாஹ்வை பத்தி நாம புகழ் பேசிட்டு அல்லாஹ்வோடு ஒரு ஒப்பந்தம் செய்வோம், உன்னையை மட்டும்தான் வணங்குவோம், உன்னிடத்துல மட்டும்தான் உதவி கேட்போம்,
அதுக்கு பிறகு துவாட்சியிடம் அல்ல இடத்துல உன்னிடத்தில் உதவி கேட்கறதுல ஆக முதலாவது சப்ஜெக்ட் என்னடா, உங்களுக்கு பணத்தத்தா காசத்தா அதத்தான்றதை விட உங்களுக்கு ஹிதாயத்தா, ஹிதாயத்து இருந்தா ஏழ்மையா இருந்தாலும் ஏழ்மையாக இருந்து நான் சுருக்கம் போயிருவேன், வசதி இருந்தாலும் நான் சுருக்கம் போவேன், வாலிபனாக இருந்தாலும் உன்னை சுல்தான் விளையாடு விளாது, வாலிபத்திலையும் நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன், ஏழ்மையிலையும் நோயிலையும் சுகத்திலையும் லாபத்திலையும் நஷ்டத்திலையும் உள்ளூர்லையும் வெளியூர்லையும் இரவுலையும் பகல்லையும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமைகளையும் நான் உன்னையை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் எனக்கு ஹிதாயம். அதுதான் அது இருந்தா சுல்தானுக்கு நசுக்கு உன்னோட விளையாட இயலாது. எனவே அதை எனக்கு தான் அந்த ஹிதாயத்து எப்படியான ஹிதாயத்துண்டா, நீ யார் மீது உபகாரம் செய்தாயோ நல்ல மக்கள் நபிமார்கள் சித்தீக்குகள் சுகதாக்கள் அவர்களுடைய அந்த ரூட்ல என்னை வழி நடத்துவாயாக, அது உன் கோபத்துக்குள்ளானவர்கள் வழியும் அல்ல நேர்வழி தவறியவர்கள் வழியும் அல்ல என்று சொல்றேன். நான் இதை நீங்க குரானுடைய மொழிபெயர்ப்புகள் எடுத்து இதை சரியாக இந்த வசனங்களுடைய கருத்துக்களை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பிரிக்குது, தமிழ்ல சிங்களத்தில் யார் யாருக்கு எந்தெந்த மொழி இங்கே நீங்க மனசுல போய் அதை பாருங்க சரியா இந்த ஆயத்துக்கு என்ன கருத்து என்ன பொருள் என்ன மீனிங் அதுல கொடுக்கப்பட்டிருக்குது அதை நான் சரியா மனசுல நாங்க கிரகிக்கணும். நீங்க இப்ப நான் சொல்றத காலால கேட்டா மட்டும் போதாது, நீங்க இன்றைக்கு வார கிழமை உள்ளுக்கு உங்களோட வகுப்பு ஒரு கிழமை கொடுத்ததா நடக்குது, இந்த ஒரு கிழமை இன்ஷாவா நீங்கள் அங்கு சூறா விட்டு குரான பார்த்து அழகா இருக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லாம வெறும் குரான வச்சு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் நீங்க அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு இதை விரைவிக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, நான் ரெண்டு நாளை இதை விட மீனிங்க கேட்பேன் உங்கள்கிட்ட, வயசுக்கு சொல்லிக் கொடுங்க, மூணு நாள் டைம்பாரம் அவங்களுக்கு நான் மீனிங்க நீங்க எனக்கு குரானை பார்த்து டிரான்ஸ்லேஷன் இல்லாம சும்மா சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நீங்க கிளாஸ் செய்ய அதை கொண்டு நாங்களும் இம்ப்ரூவ் ஆகும். இதை கொண்டு குரானுடைய தொடர்பு எங்களுக்கு அதிகமாகும், குரானோட நெருங்கிய உறவுள்ளவர்களாக நாங்கள் ஆகும். இந்த மூணாவது கட்டத்தில் குரான் அல்ஹம்து சூராவுடைய நாங்க எதை பார்த்திருக்கிறோம் பொருள், அதுதான் இந்த ஒவ்வொரு ஆயத்தினுடைய மீனிங் என்னன்றதை பார்த்திருக்கிறோம். இப்ப நாங்க ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்க்கும், அது ஹம்து சூராவும் சுருக்கமான விளக்கம் விரிவான விளக்கத்துக்கு போகும்போது இந்த சுருக்கமான விளக்கத்தை நாங்க நாலாவது கட்டத்தில் ஏன் பார்க்கிறோம்டா, இந்த சுருக்கமான விளக்கம் எங்கள் எல்லோருடைய மனசிலையும் அப்படியே லேசாக இருக்க வேண்டும். விரிவான ஒரு விளக்கம் இருக்குது, அதனுடைய சமன் அதனுடைய ஒரு சுருக்கம் கிளாஸாக நாங்க இப்ப பார்ப்போம். பாருங்க அது ஹம்து சூரா இருக்குது, இது மிக கருத்த ஆழமுடைய சூரா. இதனுடைய எங்களுடைய உஸ்தாத் இருந்தாங்க தேவ்பந்தில் அல்லாமா கமருத்தீன் சார், இப்பவும் இருக்கிறாங்க, அவங்க வந்து ஆறு மாசம் அல்ஹம்து சூராவுக்கு தஃசீர் செஞ்சாங்க. ஆறு மாசம் தஃசீர் செஞ்சியும் அவங்க சொன்னாங்க இதுக்கு மேல அடுத்த சூரத்துக்கு போக வேண்டி இருக்கிறதுனால நான் சுருக்கி முடிச்சு போடுறேன். அல்ஹம்து பிஸ்மிலுக்கு பிறகு அல்ஹம்துலிருந்து ஆரம்பிச்சா ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல வகுப்புகள் என்ன செய்யலாம், எங்களுக்கு விரிவுபடுத்தலாம். அவ்வளவு விரிவான அவ்வளவு முழு குரானுடைய ஆயத்துகளையும் இந்த அல்ஹம்து சூராவோட டச் பண்ணுது. குரான்ல இருக்கக்கூடிய அனைத்து சப்ஜெக்டுகளும் வரலாறா சட்டங்களா இபாது சம்பந்தப்பட்டதா மற்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எல்லா சப்ஜெக்டையும் அல்ஹம்து சூராவுக்கு என்ன செய்யலும் டச் பண்ணிடும். அதனால நாங்கள் விரிவான விளக்கங்களுக்கு போக முந்தி சுருக்கமான ஒரு விளக்கத்தை பார்ப்போம். அந்த சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் மனசுல பொருளோட அதை மீனிங்கோட சேர்த்து நான் விரோகிச்சுக் கொள்ளும். அப்படி கொஞ்சம் கோணமா நாங்கள் அதை மனசுல பதிய வைத்து முயற்சி வேணும். சார் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன் முதல் வசனம். அல்ஹம்து என்று சொன்னா உலகத்தில் உள்ள அனைத்து புகழ்களும் எல்லா புகழ்களும் அதுக்கு வந்துருச்சு. அதாவது யார் யாரையெல்லாம் மனிதர்கள் புகழ்கிறார்களோ புகழ்ந்தார்களோ இதுக்கு பிறகு புகழ்வார்களோ அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கக்கூடிய புகழ்கள் நாங்கள் படைப்புகளை பார்த்து என்ன அழகான மயில் என்ன அழகான குயில் என்ன அழகான குரல் இந்த குயிலுக்கு என்ன அழகான கிளி என்று சொல்றேன். இந்த புகழ் எல்லாமே அந்த அல்ஹம்துல கடந்து அரபிக்கு உள்ள அந்த ஆழம் கருத்தாளம் சொல்ற அரபி பாஷையில்
அந்த இழப்புகள் அந்த அழிக்காம சேர்த்ததனால எவ்வளவு கருத்துல விசாரம் உண்டாகுதுண்டா, உலகத்தில் உள்ள எல்லா புகழ்களும் அது உங்களுக்கு அடங்கும். மயிலை பார்த்து என்ன அழகான மயிலப்பாச அப்படின்னு சொல்றோம். இந்த புகழ் அந்த மயிலுக்கு போய் சேராது, மயிலை படைத்த அல்லாஹ்வுக்கு அந்த புகழ் போய் சேரும். மயில் தானாகத்தனை படைத்துக் கொள்ளவுமில்லை, தானாகத்தனை டிசைன் பண்ணிக் கொள்ளவுமில்லை, தானாக தன்னுடைய இறக்கைகளை கலர் பண்ணிக் கொள்ளவுமில்லை. அந்த டிசைன் அந்த கலரை கொடுத்து இந்த தோற்றத்தில் இந்த வடிவத்தில் அதை படைத்தாட்டம் இருக்கிறான். எனவே நீங்க மயிலை பார்த்து என்ன அழகான மயிலு சொன்னாலும் அந்த வார்த்தையும் இந்த அழகம்புள்ளி கடந்தது. அந்த புகழும் யாருக்கு தான் சொந்தம்? உங்களுக்கு சொந்தமும் அல்ல, மயிலுக்கு சொந்தமும் அல்ல, மயிலை வளர்க்கிற மனிதனுக்கு சொந்தமும் அல்ல, யாருக்கும் சொந்தம் அல்ல. அல்ஹம்து எல்லா புகழ்களும் லில்லாஹி அல்லாஹ்வுக்கே சொந்தமானது என்றது அடைந்தது. ரப்பில் ஆலமீன், ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்? அதுக்கான ஆதாரம் என்ன, அதுக்கான காரணம் என்ன, நியாயம் என்னண்டா? அவன் ரப்பில் ஆலமீன், உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய தடைத்து பரிபாலிக்குகின்ற ரப்பாக இருக்குகிறான். அவன் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கு. அவன் தான் படைச்சான், அவன் தான் வளர்க்கிறான். அதற்குரிய ஒவ்வொரு நிலைக்கும், ஒவ்வொரு பூவுக்கும், ஒவ்வொரு பழத்துக்கும், ஒவ்வொரு காய்கறிக்கும் அதனுடைய சைஸ் என்ன, அதனுடைய டிசைன் என்ன, அதனுடைய ஷேப் என்ன, அதனுடைய டேஸ்ட் என்ன, அதனுடைய கலர் என்ன, அது யார் தீர்மானிச்சது? யார் தீர்மானிச்சது? எனவே ரப்பில் ஆலமீன். அப்ப அல்ஹம்துல நாங்க சொல்றோம், எல்லா புகழ்களும் நீங்க ஒரு மாம்பழத்தின் என்ன டேஸ்டா இருக்குது, ஒரு அட்டை ஒரு கிரேப் தின்னுட்டு என்ன ருசியா இருக்குதுன்னு நீங்க சொன்னாலும் அந்த அந்த புகழ் அந்த கிரேப்ஸுக்கோ அப்பலுக்கோ போய் சேராது. அந்த டேஸ்ட கொடுத்து அந்த கிரேப்ஸ் அந்த அப்பலை படைச்சன் இருக்கிறான், அவனுக்கு தான் அது சொந்தமாகும். நாம் ஒரு டிஜிட்டல் ரெக்கார்டர் எடுத்தா இதை பார்த்து என்ன சொல்றோம், என்னது ஜப்பான்காரன் மூளைதான் மூளைப்பா, பாருங்க சின்ன இதுக்கு என்ன வேணும் வச்சிருக்கிறான்னு சொல்றோம். சைனாக்காரன் மூளைதான் மூளைன்னு சும்மா ஒரு சாமானை பார்த்துட்டு சொல்றோம். நாம சாமானை பார்த்துட்டு சாமான புகழ்றதல்ல, அதை செஞ்சத்தனை தான் புகழ்றோம். உடனே எனக்கு சிந்தனைங்க போகணும், அங்கதான் புகழும். உடனே ஒரு ஜப்பானுக்கு போகவும் இல்லை, சைனாக்காரன் மூளையை பார்க்கவும் இல்லை, சைனாவுக்கு போகவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த சாமானை பார்த்தோம்னா உடனே அவருடைய சிந்தனை அங்க போகுது. அப்போ ஏன் இந்த வானத்தை பூமியை சூரியனை சந்திரனை கோள்களை நட்சத்திரங்களை இந்த பூக்கள் அல்லாவுடைய படைப்புகளை இந்த மயில பறவைகளை பூமிதங்களை சுபஹானல்லாஹ் இவர்களை பார்த்தது ஏன் அல்லாவின் பார்த்துகிற சிந்தனை போகவில்லை? ஈமான் அவரை விலகினும் அறிக்கும். அப்ப அல்ஹம்து லில்லா, எல்லா புகழ்களும் லில்லா அல்லாவுக்கு சொந்தமானது. ஏன் ரப்பில் ஆலமீன், காரணம் அதுக்கான காரணம் அவன் உலகங்கள் அகிலங்கள் அனைத்தினுடைய ரப்பாக இருக்கிறான் என்ற காரணத்தினால அவனுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்றோம். சுருக்கமான விளக்கம் ரப்பின்டா ஆலமீன்டா விரிவான விளக்கம் நாங்கள் அடுத்த கட்டத்தில் பார்ப்போம் சுருக்கமா. சரி, அதே நேரத்தில் அவ்வளவு இவ்வளவு பவர் உள்ளவனா, ஆலங்கள் அகிலங்கள் தான் என்னன்றது அதை நாம அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். சில உலகங்கள் அகிலங்கள் அனைத்துடைய ரப்பு, எத்தனை கேலக்சிஸ் இருக்குது இந்த யூனிவர்ஸ்ல, ஒவ்வொரு கேலக்சியும் ஒரு ஆலம் என்பது ஒரு புதிய நவீன கருத்து. உலகத்தில் உள்ள அத்தனை கேலக்சிஸுக்கும் அத்தனை உலகத்தில் உள்ள அத்தனை விதமான படைப்புகளுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அவ்வளவு பவரும் அவ்வளவு அதிகாரமும் இருந்தாலும் இங்கு பயன்படாதீங்க, அவன் எப்படி நான் விரும்புகிறது, அவன் அப்படி எவ்வளவு பவர் உள்ள ஒருவன், ஒரு எம்பி கைகளுக்கு போகிறார், ஒரு மினிஸ்டர் வீட்டுக்கு போகிறார், அவருக்கு க்ளோஸ் ஆகிறார், இவங்களுக்கு இவ்வளவு பவர் உள்ள அம்மாவாக இருந்தா அவன் எப்படி இருப்பான், நான் எப்படி அவனை நெருங்குறது பயப்படாதீங்க. அவன் யாரு? ரஹ்மான், அவர் ரஹீம், இரக்கமுள்ள, கருணமுள்ள, அன்புள்ள, பாசமுள்ள ரஹ்மானாக இருக்கான். அவன் ரத்தில் ஆகணும்னு சொன்னதனால பயந்துடாதீங்க, அவனை விட்டு விரண்டு ஓடாதீங்க, தூரமாகவானாம். நீங்க ரெண்டு அவன் ரெண்டும் இரக்கமுள்ள, பாசமுள்ள, ரஹ்மத்துடையவன். ஒரு தாய்க்கு பிள்ளையோட இரக்கம் இருக்குதானே, இந்த இரக்கம் என்ன இரக்கம்டா, இந்த பாசம் பித்த பாசம். அந்த தாய் அந்த பிள்ளையை படைக்கல, ஒரு கண்ணை, ஒரு நகத்தை, ஒரு முடிய அந்த தாய்க்கு படைக்கிடுமா, உருவாக்கிடுமா, கிரேட் பண்ணிடுமா, ஏதாவது
அப்ப அந்த பிள்ளையை பெத்த பாசம் வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த பாசம் தான் அந்த தாய்க்காக இருக்குது. அல்லாவுக்கு அதிகாரிகளோட உள்ள பாசம் பெத்த பாசம் அல்ல, படைத்த பாசம். அவன் படைத்திருக்கிறான், சுபஹான் அல்லாஹ், அவன் படைத்த பாசம். எனவே அவன் இறக்கமுள்ளவன், ரஹ்மான் ரஹீம். இறக்கமுள்ளவன் என்று சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணவே வேணாம். அவன் நாளைக்கு நாளை கியாமத்துடைய நாள் தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாளுடைய அதிபதி, அந்த நாளில் யாருடைய பேச்சும் யாருடைய சிபாரிசும் யாருடைய ஒன்றும் எடுபடாது. அவன் மாலிக்கு எழுதி ரப்பில் ஆலமீன் என்ற காரணம் சொன்னோம். அது அந்த எல்லா புகழும் அல்லாவுக்கு ஏன் அவன் ரப்பில் ஆலமீன். இப்ப அவன் ரப்ப அவனுக்கு தப்புகள், அவன் தான் இந்த எல்லாத்துக்கும் சொந்தக்காரன். படைச்சவன், அதை டிசைவ் பண்ணவன், அதை எல்லாமே அவன் தான். அவனுக்கு தான் புகழ், வேற யாருக்கும் அந்த புகழ் போக இயலாது. அப்படி இருக்கிறதுனால அவன் வந்து நீங்க பயங்கரவானம், அவன் இறக்கமில்லவன், ரஹ்மான் ரஹீம். அடுத்த ஆயத்தில் சொல்றோம். அதே நேரத்தில் ரஹ்மான் ரஹீம் இறக்கமில்லன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சாலும் அவன் மன்னிப்பான், என்ன செஞ்சாலும் அவன் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லி இதை மிஸ்யூஸ் பண்ணவும் வேண்டாம். அவன் மாலிக்கியை நிதி நாளை கியாமத்துடைய நாளையில் விசாரணை நடத்தப் போகிறான். அந்த விசாரணை நாள், தீர்ப்பு வழங்குகின்ற அந்த நாள், அந்த நாளையும் சொந்தக்காரன் மாலிக்கி மலிக்கி அரசன் சொந்தக்காரன் என்ற அர்த்தமும் இருக்குது. சரி, இப்ப அல்லாஹு தாலாவை பற்றி நாம் இதுவரையும் எப்படி பேசினோம்னா, அல்லாஹ் இங்கேயே இருக்கிற பதற்கைன்னு சொல்லுவாங்க தமிழ், அதாவது வந்து அரபுல வாயுன்னு சொல்லுவாங்க. தூரமாக இருக்கிற அல்லாஹை பற்றி நாம, அவன் அவனுக்கு எல்லா புகழும் இருக்குது, அந்த அல்லாஹ் ரபுல் ஆலமீன், அவன் ரஹ்மான், அவன் ரஹீம், மாலிக்யவுமுத்தீன். அல்லாஹை பற்றி இங்கேயே தூரமாக இருக்கிற அல்லாஹை பற்றி வர்ணனைகள் தன்மைகளை சொல்லிட்டு, இப்படியான ஒரு அல்லாஹ் இருப்பான்னு சொன்னா, அல்லாஹ் இப்படியான ஒருவனாக இருக்கிறான் என்றிருந்தால், உடனே அல்லாஹோட முன்னால நின்று நேரடியாக ஒரு அக்ரிமெண்ட் ஒன்றுக்கு நாங்கள் முன்வாரோம். தீயாக பதற்கையாக தூரமாக வச்சு பேசின அல்லாஹ, தூரமாக இருக்கிற ஒரு அல்லாஹோட பத்தி பேசிட்டு, அப்படி நான் அந்த அல்லாஹோட உடனே நான் ஒப்பந்தத்துக்கு வாரேன், நான் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் அடிமையாக நான் ரெடி இல்லை, நான் காசுக்கோ பணத்துக்கோ சுல்தானுக்கோ நஷ்டுக்கோ கடைக்கோ சூழலுக்கோ கூட்டாளிக்கோ நான் அடிமையாக ரெடியில்லை, நான் இப்படியான ரஹ்மானாகிய ரஹீமாகிய மாலிக்கிய நிதினாகிய ரப்புலாலமீனாகிய அந்த அல்லாஹுக்கு நான் அடிமையாகிறேன். இந்த உலகத்தில் வேற யாரும் நான் அடிமையாகிறதுக்கு வேற யாரும் இல்லை இவனை தவிர. இப்படியான ஒரு அல்லாஹாக இருந்தால் அல்லாஹிடத்தில் நேரடியாக ஈயாக்க உண்மையே நான் நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னா, அபுதுன்ற உண்மையான அர்த்தம் என்னென்னா, உனக்கே நாங்கள் அடிமையாக ஆகுகிறோம். அந்த அடிமைத்தனத்தை இபாதத்தின் மூலம் வணக்கத்தின் மூலம் நாங்கள் ப்ரூஃப் பண்றோம். நாங்கள் வந்து அடிமை, வேற எதுக்கும் அடிமை இல்லை என்பது இபாதத் என்பது அல்லாஹ்வுக்கு அடிமை என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு தோற்றம் தான் இபாதத்தின் சொல்றோம். அதனால ஈயாக்க வணங்குகின்றோம் என்பது நடைமுறை புழக்கத்தின் அர்த்தமாக இருந்தாலும் அதனுடைய அந்தரங்க கருத்து என்னன்னா, உனக்கு நாங்கள் அடிமையாக ஆகுகிறோம். அதில் ஈயாக்கன அபுது அபுது சொல்லலாம், அரபிக் கிரமர் படி அபுது ஈயாக்கன்னு சொல்லலாம். ஆனா நபுது ஈயாக்கண்டா உண்மையும் உண்மையும் வணங்குகிறோம். அல்ல அல்லாத வேறெதுக்கும் அடிமையா இருக்கிறீங்களா? ஓ, காசுக்கும் அடிமை, பணத்துக்கும் அடிமை, தொழிலுக்கும் அடிமை, ஆசைக்கு அடிமை, கூட்டாளிக்கு அடிமை, அவங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நாம் நடக்கும். எப்பத்தையாவது உனக்கும் அடிமைன்றவர்களுக்கு காட்டுக்கிறேன். அவ்வளவுதான், எனக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த எஜமானர்கள். சுல்தானும் என்ற எஜமான், நஃப்ஸும் என்ற எஜமான், பணம் என்ற எஜமான். பணம் சொல்றதையும் கேட்பேன் நான், கூட்டாளி சொல்றதையும் கேட்பேன். நீ வானாண்டு சொன்னாலும் உன்னை விட்டு தங்க போவேன். நீ வானாண்டு சொன்னால் ஏண்டா எனக்கு, நீ எப்படி வந்து எஜமானனோ உனக்கு எப்படி அடிமையோ அதே போல அதுக்கு அடிமை. அந்த அர்த்தம் எப்ப வரும்? பின்னால போட்டந்தான். ஆனா இங்க எப்படி இருக்குது? அபுது, உனக்கு மாத்திரமே நான் வணங்குகிறேன், உனக்கு மாத்திரமே நான் அடிமையாக ஆகிறேன், வேற யாருக்கும் அடிமையாக இருக்கிறேன். அடுத்த கட்டம் ஸ்டாலின், எத்தனை உண்ட அடிமையோ நீ எந்த எஜமானனோ நான் யார்கிட்ட போகையா? நான் யார்கிட்ட போகணும்? நான் உன்னுகிட்ட தான் வரணும். ஸ்டாலின், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம்.
இப்ப இதுதான் நீங்க அந்த சுருக்கமாக மனசுல கொண்டு வர வேண்டியது. தொழுகையில நாங்க அல்லாஹ்ட்ட போய் நிற்கிறோம், அல்லாஹ் புகழ்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அடுத்த அஞ்சாவது ஆயத்தில் என்ன சூரம், அல்லாஹோட நான் ஒரு ஒப்பந்தம் போடுறேன்ற உணர்வோட நாங்க அந்த சூறாவை அந்த ஆயத்தை ஓதணும். இப்ப இந்த ரெண்டு வகையான எக்ரிமெண்ட் நாங்க அல்லாஹோட சூறோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சரி அபியானி நீ இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாய், இப்ப எந்த அடிமன்றத்தை ஒத்துக்கொண்டுட்டால் என்னகிட்டத்தான் உதவி தேடுறது நீ முடிவு செஞ்சுட்டாய். சரி அடுத்த கட்டம் நீ என்ன உதவி தேடணுன்றதை நான் உனக்கு சொல்லிட்டாரு. நீ கேட்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன, பணத்தையா காசையா ரிஸ்கையா, இதுகளை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ கேட்டாலும் கேட்காட்டியும் தாரசமானது, அது நான் இன்னும் ஒரு காவிரிக்கும் கொடுக்கிற சப்ஜெக்ட். அது ஆடு மாடு மிருகத்துக்கும் நான் கொடுக்கிறேன், நான் படைச்சா 20 வருஷம் வாழணும் முடிவு செஞ்சா 20 வருஷம் வாழறதுக்குரிய ஒரு ஏற்பாட்டை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். நீ கேட்க வேண்டிய விஷயம் என்னண்டா, கேட்காம தேடாம நான் தராத ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, அதை கேளு. அது என்னது, அதுக்கு பிறகு பெதுவா. எனவே இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய புகழ், அல்லாஹ்வுடைய தன்மைகள், இபாதத்தை பற்றி, அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் அடிமைப்பட்ட உலகத்தில் இபாதுர் ரஹ்மானாக வாழ்றது, ரஹ்மானுடைய இபாதாக அடியார்களாக எப்படி வாழ்றது, அல்லாஹ்வுடத்தில் மட்டும்தான் உதவி செய்கிற விஷயம், துவா எப்படி கேட்கிறன்ற முறை கல்ல எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்குது. இந்த விஷயங்களை நாங்கள் அதுக்கு பிறகு கொஞ்சம் விரிவான விளக்கத்தில் அடுத்த ஒரு வகுப்பில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க முயற்சி செய்வோம். அப்ப இதுல நாங்க இப்ப சொன்ன விஷயம் மனசுல கருத்துல இறங்குதா, அதுக்கு சூறாவுடைய பொருளை நீங்க மீனிங் வந்து என்ன செய்யணும், வீட்டுல போய் திரும்ப பார்க்கணும். உங்களுக்கு சிங்களம் தெரிந்தா சிங்கள மீடியம் சிங்கள லாங்குவேஜ்ல வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கு, அதை எடுத்து பாருங்க. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல பாருங்க, தமிழ்ல தமிழ்ல பாருங்க. இந்த ஒரு கிழமை உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, வீட்டுல உள்ள பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் சூறா பாத்தியாக நீங்க என்ன செய்யணும், எடுத்து விளங்கப்படுத்தி அவங்க டைம் கொடுக்கணும். 3 நாளையில நீங்க சூறா பாத்தியாவுடைய அர்த்தத்தை சொல்லணும். இந்த வேலையை ஒரு கிழமை உள்ளுக்கு வீட்டில் நீங்க செய்யணும். அதே தான் நாங்க இன்று ஒரு சின்ன ஒரு துவாவை நாங்க பாடமாக்குவோம். சின்ன துவா, ஆனா அபுதாவுடைய திருமதியில வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு துவா. அதாவது ஒவ்வொரு வகுப்பிலும் சின்ன சின்ன ஒரு துவாவை நாங்க பாடமாக்கணும்டா. வாழ்க்கையில நிறைய விஷயம் நாங்க படிச்சிருவோம். ஒரு கிழமைக்கு ஒரு துவா கஷ்டமா, ஒரு எங்களை அதிர சொல்லுவாங்க, ஒரு துவாவை பாடமாக்குறது கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அல்லாவுடைய சேவிங் அக்கவுண்ட், அதாவது பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி பாடமாக்கிட்டோம்டா. அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு, பள்ளிக்கு வார துவாவை பாடமாக்கிட்டோம். இப்ப நாங்க வர போக ஏக 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 அது என்ன ஆகி கொண்டிருக்குமாங்க, அது சேவாய் கொண்டிருக்கும், ஆகரத்துல சேவாய் கொண்டே இருக்கும். கஷ்டப்பட்டு பாடமாக்குறது ஒரு அல்லாவுடைய பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, வீட்டை விட்டு வெளியேறும் போது ஓதுகின்ற துவா. இந்த துவா திருமதியில் அபிதாவுதவர் எவ்வளவு முக்கியமான துவாண்டா. நம்ம பிள்ளைகளை வீட்டை விட்டு ஸ்கூல் போகக்கல, மதரசாவுக்கு போகக்கல, இந்த ஜப்புக்கு போகக்கல, பள்ளிக்கு வரக்கல, இந்த துவா ஓதிட்டு தான் வீட்டில் இருந்து வெளியே வரும். பாருங்க இந்த துவாவுடைய விஷயத்துல வந்திருக்குது, இதனுடைய சிறப்பை பாருங்க. அபுதாவுடைய ஹதீஸ்ல யார் இந்த துவா ஓதிச்சு வெளியே வராரோ, சுல்தான் சுல்தானின் ஆகர், அடுத்த சுல்தானை பார்த்து சொல்றான், கைப லக்கது ரஜுலின் கது ஊட்டிய வகுதிய வகுதிய. இந்த ஆளுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டாச்சு அல்லாவுடைய பிரச்சாரம். இந்த ஆள் நேர் வழி காட்டப்பட்டாச்சு, இவருக்கு ஹிதாயத்து கொடுக்கப்பட்டு இவருக்கு அல்லாவுடைய பொறுத்தால போதுமான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டாச்சு. இந்த ஆளை பத்தி நீ என்ன நினைக்கிறாய், இவரை இவரோட உனக்கு விளையாடுமா, இவரை ஏதாவது செய்யலுமா என்று கேட்டுக்கொண்டவன் சொல்றான், இந்த ஆளை ஒன்றும் எனக்கு செய்யலாது, சுல்தான் சுல்தான் அவரை விட்டு ஒழுங்கிடுறான். இவரை பாவம் செய்ய வைக்கவோ, இவரை கொண்டு போய் சண்டை பிடிக்க வைக்கவோ, இவரை கொண்டு போய் பாரில் கொண்டு போகவோ ஒன்றும் செய்யலாது. எங்கள் இவர் இந்த துவா ஓதித்தார், அல்லாவுடைய புறத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. என்ன துவா பாருங்க, லேசான் எல்லாருக்கும் பாடமுள்ள வார்த்தை தான் இருக்குது. பிஸ்மில்லாஹி சொல்லுங்க, தவக்கல் து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி, பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி,
லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இந்த எல்லா வார்த்தையும் உங்களுக்கு பாடம், தெரிஞ்ச வார்த்தைகள் தான், புதுசா ஒன்றும் இல்லை. பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். இது ஓதுறது கஷ்டமா? அப்ப நாம டெய்லி வீட்டிலிருந்து வெளியேறக்குள்ள இந்த துவா ஓதிட்டு வரணும். பிள்ளைகள் இந்த துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்லணும். அவங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி, மதரசாவுக்கு வந்தாலும் சரி, இதை நாங்க அமல்படுத்துவோம் இன்ஷால்லா. அப்ப அடுத்த வாரம் இன்ஷால்லா அடுத்த வகுப்பு திங்கட்கிழமை நடக்கும். சூரா ஃபாத்திஹா கொஞ்சம் விரிவாக நாங்க பார்த்துட்டு அடுத்த வகுப்போட சூரா ஃபாத்திஹா முடிச்சுட்டு அதுக்கடுத்த சூரா குஹா 20 சூராக்கள், பின்னால சின்ன சூராக்களை, தொழுகையில நம்ம அன்றாடம் ஓதப்படுகின்ற சூராக்களை அதற்கு இன்ஷால்லா எங்களோட ரியாஸ் முஃப்தி அதற்கு வந்து சூரத்து குஹா செய்வாங்க. அதுக்கு பிறகு அலம் நசர சூரா இருக்குது, அதை இன்ஷால்லா அப்துல் காலிக் அவர் செய்வாங்க. இப்ப மாறி மாறி இது இப்னு உமர் மதரசா சார்பாக நடத்தப்படுற தஃப்ஸீர், அதனால உஸ்தாத் மாதிரி நாங்கள் மாறி மாறி மஷூரா பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு சூராக்களை நடத்துவோம் இன்ஷால்லா. ஆனா முக்கியம் என்னென்னா, இது பயன் கேட்கிற மாதிரி இன்றைக்கு இருக்கிறவர் நாளைக்கு இருக்கிறவர் வித்தியாசமான ஒரு மாறி மாறி இல்லாம ஒரு 20 பேர் 25 30 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, நாம ஒவ்வொரு திங்கட்கிழமை இந்த தஃப்ஸீர் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க எல்லோரும் தொடர்ந்து வர முயற்சிச்சோம். இன்றைக்கு திங்கட்கிழமையா எனக்கு இந்த ப்ரோக்ராம் போகல, இன்றைக்கு இந்த வேலையில இன்னைக்கு தஃப்ஸீர் கிளாஸ் இருக்கு அப்படின்னு நாங்க வீட்டுல என்னோட ப்ரோக்ராம் பண்ணும் போது கூட நாங்க திங்கட்கிழமைண்டா ஈவினிங் எங்கேயும் போக விடாது, மருந்துக்கு போனா எனக்கு கிளாஸுக்கு வந்துகள் எழுதாம போயிடும், அல்லது விசிட்டிங் போனா எனக்கு வந்துகள் எழுதலாம் போகும், ஷாப்பிங் போறதோ எந்த வேலையும் திங்கட்கிழமை ஈவினிங் எனக்கு இயலாது. ஏண்டா, எந்த ப்ரோக்ராம்ல எஜெண்டாவில் ஏற்கனவே தஃப்ஸீர் கிளாஸ் திங்கட்கிழமை இஷாவுக்கு பிறகு இருக்குது. நாங்க அதனாலதான் நீண்ட நேரம் எடுக்கிறதுல 30-40 நிமிஷத்துக்கும் நாங்க கிளாஸ் முடிச்சு கொள்றதும் உடனே தொடர்ந்து எல்லாரும் வரணும் என்பதற்கா. அப்படி செய்யணும் இன்ஷால்லா. இது இங்கே வெப்பமா சிலவங்க அபிப்பிராயப்பட்டு தான் நாங்க முன்னுக்கு வச்சா நல்லது. இந்த இடத்துல நடந்தா நல்லதா, அங்க முன்னுக்கு வச்சா நல்லதா? இந்த இடத்துல நடந்த இல்லையா நல்லது. சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக. இது யாருக்கு வந்து